சார் வணக்கம். இப்போ மிஷின் வந்து பாருங்கள், சைடில் பட்டன் இருக்கும், ஆன் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணணும், மிஷின் ஆன் ஆயிரும். இப்போ எப்படி ப்ராடக்ட் புதுசாக ஆட் பண்ணுறது, எப்படி பில் போட போகிறது, எப்படி பிரிண்ட் எடுக்க போகிறோம், அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் எப்படி ரிப்போர்ட் எடுக்கணும்னு டோட்டலாக பார்த்துறோம். மிஷின் ஆன் ஆகிட்டு வந்து நிற்கும், யூசர் ஐடி கேட்கும். யூசர் ஐடின்னு கேட்க வரும்போது நம்பர் ஒன்னை ப்ரெஸ் பண்ணுங்க, ஒன்று வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ட்ரு அழுத்துங்க, என்ட்ரு அழுத்தணும், பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து பாருங்கள் ஒன்று அழுத்துங்க. ஸோ யூசர் ஐடியும் ஒன்று, பாஸ்வேர்டும் ஒன்று. நீங்கள் ஒன்று அழுத்திட்டு என்ட்ரு அழுத்திட்டு அப்புறம் தான் பாஸ்வேர்டு அழுத்தணும். பாஸ்வேர்டு ஒன்று போட்டாச்சு, இப்போ என்ட்ரு அழுத்துங்க, ஓகே ஆயிரும், லாகின் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சுங்க. இப்போ உள்ளே போயிட்டு மெயின் ஸ்க்ரீனில் இருக்குங்க. இப்போ பில்லு போடுறதா இருந்தால் ஒன்றுன்னு அழுத்தீங்கன்னா மொதல் ப்ராடக்ட் வரும், அம்மா 43 கிராம் 10 ரூபான்னு வரும். என்ட்ரு அழுத்தி எத்தனை குவான்டிட்டி 5 போட்டு நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாங்க. போட்டு இப்படி பிரிண்ட் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மெனு பட்டன், கேன்சல் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணுற பட்டன், என்டர் பண்ணுறது ஓகே பண்ணுற பட்டனு, பிரிண்ட்டுன்றது பிரிண்ட் எடுக்கிற பட்டன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெனு ப்ரெஸ் பண்ண போகிறோம். நம்பர் 2, 2னா 2 ப்ரெஸ் பண்ணுங்க. அப்புறம் நம்பர் 1, ஏன்னா 1ல தான் வந்து பாருங்கள் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. 1 எடிட் அசிஸ்டிங்னா யாரும் இருக்கிற ப்ராடக்ட்டோட பேர் ரேட்டை மாற்றுறதுக்கு எடிட் அசிஸ்டிங். இப்போ இருக்கிற ப்ராடக்ட் புதுசாக ஆட் பண்ண போகிறேன்னா ஆட் நியூ. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நியூன்னு 2 ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேம், ரேட்டு அந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் மாற்றிட்டு கடைசியாக சேவ் கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரமாக இருக்குது. கீழே வரணும்னா இது டவுன் ஏரமாக இருக்குது, மேலே போனால் அப்புறம் ஏரமாக இருக்குது. இப்போ நேமில் இருக்குங்களா ஏரமாக இருக்குது, என்ட்ரு தட்டிங்கன்னா நேம்குள்ளே போயிடும். இப்போ அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெடிமிக்ஸு 75 கிராம். அப்போது எம்மு என்னன்னு இருக்கு, ஒரு தடவை அழுத்தீங்கன்னா எம்மு, ரெண்டு தடவை எழுத்துனா என். இந்த ஃபோனில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் பட்டன் ஃபோனில். மெடிமிக்ஸ் எம்மு, இ டி ஐ எம் ஐ மெடிமிக்ஸ். ஸ்பேஸ் வேணுன்னா இந்த ஷிஃப்ட் பட்டனை அழுத்திட்டு இந்த ஸ்பேஸ் பட்டன் அழுத்துங்க, அப்போ தான் ஸ்பேஸ் விழும். ஷிஃப்ட் அழுத்திட்டு ஷிஃப்ட்டுன்னு வந்துடும், இந்த ஸ்பேஸ் பட்டன் அழுத்துங்க, திரும்பி ஷிஃப்ட் எடுத்து விட்ருங்க. மெடிமிக்ஸு 75 கிராம், 75 GM போட்டாச்சுங்களா, என்ட்ரு அழுத்துங்க. என்ட்ரு அழுத்தணும், ஓகே வந்துடும், 75 கிராம். இப்போ இந்த ஏரம் மார்க்கு கீழே கொண்டு வரணும், ரேட்டு ரேட்டு கீழே கொண்டு வந்து என்ட்ரு தட்டுங்க. அதோடய ரேட் வந்து பாருங்கள் 28 ரூபா, 28 போதும். ரேட்டுன்னு அழுத்திட்டு 28 இப்போ கொடுத்துட்டீங்கன்னா ஓகே ஆயிரும். திரும்பி வந்து பாருங்கள் யூனிட்டு ஏரமரை கீழே கொண்டு வாங்க. இது கிலோகிராமா குவான்டிட்டியாக பீஸா குவான்டிட்டி, என்ட்ரு அழுத்திடுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டிலாம் இருக்கான்னு போகணும், எதுவுமே எல்லாம் 00 பார்த்துங்க, எல்லாம் 0 ஆகிக்கிறீங்க. கீழே வந்துட்டு இந்த சேவ்ன்றதுக்கு நேரம் ஏரம் மார்க் வச்சு என்ட்ரு தட்டணும். இப்போ அந்த ப்ராடக்ட் சேவ் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக கேட்கும், டூ யூ வாண்ட் டு பிரிண்ட் டீட்டெயில்ஸாக இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கணுமான்னு கேட்கும், இல்லை நோன் கொடுத்தீங்கன்னா நோ ஆயிரும். நம்ம இப்போ சும்மா எதார்த்தமாக வந்து பிறகு எஸ்என் கொடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது எந்த ப்ராடக்ட்டு நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம், ரெண்டாவது ப்ராடக்ட்டு மெடிமிக்ஸ் 75 கிராம், அதோடய ரேட்டு, அதோடய குவான்டிட்டி, எல்லாம் டீட்டெயிலாக வந்துடுது. இது ஒவ்வொன்றுக்கும் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ப்ராடக்ட் நம்ம போகிறோம். டி யூ வாண்ட் டு ஆட் மோர் ப்ராடக்ட்ஸ்ன்னு இப்படியே லைனாக ஒவ்வொரு ப்ராடக்ட்டை ஆட் பண்ணிட்டு போகிறோம். ஒவ்வொரு டைம் உள்ளே வரணும் அவசியம் இல்லை. இப்போ நேம் என்ட்ரு, அடுத்த ப்ராடக்ட் வந்து பாருங்கள் சிந்தால், சிஹெச்ஐ என்டிஹெச் சிந்தால் ஸ்பேஸ். அதே மாதிரி ஷிஃப்ட் அழுத்திட்டு ஒரு என்ட்ரு அழுத்திங்க, ஸ்பேஸ் வந்துடும். ஷிஃப்ட் சிந்தால் போட்டாச்சு. அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு, இந்த சிந்தால் வந்து பாருங்கள் 26 ரூபான்னு 26 போட்டுருங்க, என்ட்ரு பண்ணிடுங்க. அதே போல் குவான்டிட்டின்னு வந்துருக்கு, இப்போ சேவ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டாக ஸ்டோர் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ லாஸ்ட்டு என்ட்ரெலாம் பண்ணிவிட்டு கேன்சல் நீங்கள் வெளியே வரணும்னா கேன்சல் கொடுத்துடலாம். ரைட்டுங்களா? இப்போ பில் போடுறது எப்படின்ட்டு, ஒன்று அழுத்தினீங்கன்னா அவாம் 43 கிராம் என்ட்ரு, அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 5 வேணும் என்டர். ரெண்டாவது நம்பர் அழுத்தினா மெடிமிக்ஸ், அது ப்ராடக்ட் அழுத்தினோடனே அதுக்கப்புறம் என்ட்ரு கொடுக்கணும். அதுக்கப்புறம் குவான்டிட்டி, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3. அப்புறம் வந்து மூணாவது ப்ராடக்ட் சிந்தால், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4. இப்படி அழுத்திடுவோம். சில டைம் என்ன டவுட் வரும்னா இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் என்ட்ரு கொடுத்து முடிச்சிட்டு பிறகு பிரிண்ட்டுன்னு அழுத்தணும், பிரிண்ட் வந்துடும். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்குங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள் இதில் என்ன டவுட் வரும்னா, சில டைம் வந்து பாருங்கள் இதில் வந்து 3000 ப்ராடக்ட் ஸ்டோர் பண்ணலாம். அப்போ என்னென்னா நிறைய ப்ராடக்ட் நம்பர் ஸ்டோர் ஞாபகம் வச்சுருக்காது. அப்போ திடீர்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் என்ட்ரு அழுத்தி சீன் போட்டிங்கன்னா சிந்தால் ஓடி வந்துடும். சிந்தால் 5, திரும்பி என்ட்ரு அழுத்திட்டு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் நார்மல்னா திரும்பி என்ட்ரு அழுத்திட்டு அம்மா சோப்பு வேணுன்னா நீங்கள் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்கும்போது எச்சின்னு போட்டிங்கன்னா அம்மா வந்துடும். ஸோ அதில் அம்மாவிலே என்னென்ன எச்சில் என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்துடும். அதில் எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். 5 போட்டு இப்போ பிரிண்ட் பண்ணுறது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரு அழுத்தி ஹெச்இஎம்னு போட்டிங்கன்னா இந்த ஃபோனில் சர்ச் பண்ணுற மாதிரியே வந்துடுங்க, ஆல்ஃபாநியூமெரிக் சர்ச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிப்போர்ட்டு எவ்வளோ சேல்ஸ்ன்னு இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். மெனு நம்பர் 1, ரிப்போர்ட்டு நம்பர் 1, திரும்பி நம்பர் 1, திரும்பி நம்பர் 1.
நீ ஃபுல்லாக என்ன வியாபாரம் ஆயிடுச்சின்னு வந்துடும். காலையிலேருந்து மொத்த வியாபாரம் 528 ரூபாய்க்கு ஓடி இருக்குது. உங்கள் காலையிலேருந்து முதல்ல 4 பில் ஓடி இருக்குது. மொதல் பில் 60 ரூபாய்க்கு ஓடி இருக்குது, ரெண்டாவது பில் 50 ரூபாய்க்கு ஓடி இருக்குது, 238 ரூபா 150 ரூபாய்க்கு ஓடி இருக்குது. மொத்த கூட்டத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி சேல்ஸுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 2ல வந்து பார்த்தோன்னா ஐட்டம் வைஸ் ரிப்போர்ட்னு இருக்கும். ஐட்டம் என்னென்ன சேல்ஸ் அச்சுன்ற பார்க்குறதுக்காக நம்பர் 1 ஃப்ரம் ப்ராடக்ட்னு கொடுத்து என்டர் கொடுத்து திரும்பி எந்த ப்ராடக்ட் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் கீழே 100ன்னு கூட போட்டுக்கலாம். சும்மா ரஃபாக எல்லா ப்ராடக்ட்டும் பிரிண்ட் ஆகாது. மற்ற ப்ராடக்ட்டில் என்னென்ன ப்ராடக்ட் எவ்வளோ எவ்வளோ வியாபாரம் இருக்குது இதில் பாருங்கள். அம்மா வந்து 21 பீஸ் வியாபாரம் இருக்குது, 210 ரூபா. மெடிமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 வித்திருக்கு, 84 ரூபா. சிந்தால் வந்து பார்த்தீங்கன்னா 9 வித்திருக்கு, 214 ரூபா. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 33 பீஸ் ஓடி இருக்குது, 528 ரூபா. டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் வைஸ் ரிப்போர்ட். அப்போ டெய்லி சேல்ஸ் ரிப்போர்ட், ஐட்டம் சேல்ஸ் ரிப்போர்ட் எல்லாம் இதில் தான் இருக்கும். கேன்சல் கொடுத்து வெளியே வந்துடலாம், திரும்பி பில்லு போடலாம். திரும்பி ரிப்போர்ட் எடுக்கும்போது மெனு 1111, இது டெய்லி சேல்ஸ் ரிப்போர்ட்டு. இதே இது வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் வைஸ் ரிப்போர்ட்னா மெனு 1121, இது ஐட்டம் வைஸ் ரிப்போர்ட். ஸோ ஒன்ஸ் அகெயின் இது வந்து பேட்டரி ஆப்ரேட்டில் இருக்கக்கூடியது. சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லாத்துக்கும் சூப்பராக யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.